அதாவது நான் வந்து இப்போ இந்த எபிசோட் 4-5 எபிசோட் பண்ணியாச்சு நம்மளோட இந்த டிவி வெர்சஸ் பிகன் டிவி சேனல். இந்த நிகழ்ச்சியில் வந்து நாம் சொல்கிற கருத்துக்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தணும், யாரையும் நோகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறதில்ல. இந்த விமர்சனம் வந்து அடுத்த முறையாவது இந்த தவறுகள் எல்லாம் பார்த்துங்க. ஏன்னா அவங்கள லட்சப்போ லட்சம் மக்கள்கள் இப்போ அதுவும் இந்த கொரோனா காலத்தில் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறோம். இப்போ நான்லாம் வந்து டிவி நேயர் ஆனதே இந்த கொரோனா காலத்தில் வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்கிறதுனால தான். அதனால தான் இந்த விமர்சனமும் சினிமா படங்கள் கம்மியாயிடுச்சு, சரி சின்னத்திரையை பண்ணுவோம், சில நல்ல விஷயங்கள் என்னென்னா சினிமாவில் நம்ம ஒரு சீன் வந்தால் குத்தங்கிறாங்க குடைச்சலுங்கிறாங்க, இங்கே வந்து இப்படிலாம் வருது அப்படின்றத பார்த்து தான் இதை இறங்கினது. ஸோ யாரையும் எந்த டிவி சேனலையும் புண்படுத்துகிற நோக்கமோ நோவடிக்கிற நோக்கமோ கிடையாது. நம்மளுடைய நிகழ்ச்சியின் நோக்கம் நல்லதை சொல்லணும், அல்லாததை தவிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. அடுத்தடுத்த முறையாவது நீங்கள் வந்து திருத்திப்பீங்கிறதுக்கு தான். ஸோ இதை வந்து புரிஞ்சிங்க. இதுக்காக என் மேலே கோபமோ வருத்தமோ படாதீங்க. நான் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளன், அது எனது சினிமா விமர்சனங்களையும் சரி இந்த சின்னத்திரை சீரியல் ஷோக்கள் விமர்சனங்கள்லையும் உங்களுக்கு போக போக தெரிய வரும். இது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த 2-3 எபிசோடு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது இன்னும் போக போக பட்டவர்த்தனமாக தெரியும். அதுவரை பொறுமை காக்கவும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம பிகின் டாக்ஸ் டிவியில் இப்போது 4-5 எபிசோடாக நம்ம பண்ண இருக்கிற இந்த சின்னத்திரை வெஸ் நம்ம பிகின் டாக்ஸ் டிவி, அதாவது சின்னத்திரை ஷோக்கள் சீரியல்கள் இதெல்லாம் வந்து நம்ம கலாய்க்கிறது. இந்த அதுலேயே இப்படி நான் வந்து கல் கல்னு போட்டு பேசுகிறதுக்கு காரணம் நிறைய அரிசியில் கல் கிடக்கிற மாதிரி இவங்க பண்ணுற இந்த சீரியல்கள்லையும் ஷோக்கள்லையும் நிறைய அந்த இது லைவ் ஷோ அதெல்லாம் சொல்கிறாங்கள்ல, அதிலெல்லாம் நிறைய தப்பும் தவறுமா உட்காந்து பார்க்குற நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை நம்மளோட இந்த விமர்சனங்களே அதை வந்து இப்போ பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம மாஸ்டர் செஃப் சூரிய தொலைக்காட்சியில் விஜய் சேதுபதி அவர் தான் தொகுத்து வழங்குறாரு. ஒரு 4 எபிசோடு வந்துடுச்சு, 2 வாரங்கள். சனி ஞாயிறு வருது. மாஸ்டர் செஃப்ங்கிறது ஆஸ்திரேலியாவில் பெரிய நிகழ்ச்சி, அது இது அப்படின்லாம் சொல்லி பில்டப் பண்ணி தான் இங்கே இறக்குனாங்க. இதுக்கு ஆனால் வந்து ஒரிஜினல் உண்மையான காரணம் வந்து நம்ம இளைய தளபதி சேனலில் வந்துட்டு இருந்த அந்த குக்கு வித் கோமாளி எக்கச்சக்க ஹிட் அடித்தது தான் காரணம். அதனால தான் இவங்க மாஸ்டர் செஃப் இங்கே எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் சமையல் நிகழ்ச்சிகள் 1-2 வந்துட்டு இருந்தது சூரிய தொலைக்காட்சி இல்லைனாலும், அந்த இளைய தளபதி பேரில் உள்ள அந்த சேனலில் அந்த குக்கு வித் கோமாளி எதிர்பாராத சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததுக்கு தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ண காரணம். இதை ரொம்ப ராயலாக ரொம்ப ஹைட்டாக ஹெலிகாப்டர்லாம் வந்து விஜய் சேதுபதி மாதிரிலாம் ப்ரொமோலாம் போட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும்னு தான் நம்மளும் 2 வாரமாக 4 எபிசோடாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வருது. நல்லா தான் பண்ணுறாங்க. என்ன ஒன்று அப்படின்னா நிறைய, அதாவது இவங்களே சமையலில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அதில் நிறைய பேரை செலக்ட் பண்ணி என்னென்ன ஊர்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க, இல்லத்தரசி வந்திருக்கிறாங்க, இல்லாத அரசர்கள் வந்திருக்கிறாங்க, பெரிய கல்லூரி தாளாளர் வந்திருக்கிறாரு, இன்னும் நிறைய துணைத் தலைவர் அது இதுன்னு யாராரோ வந்திருக்காங்க. ரோட்டோரம் கடை போட்டிருக்கவங்களும் வந்திருக்காங்க, பீச்சோரம் பங்களா கட்டி இருக்கிறவங்களும் வந்திருக்கிறாங்க. அப்படி பல பேர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆண் பெண் சின்ன வயசு பெரிய வயசு அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் விதவிதமான உணவு அதில் நமக்கு இப்போ பரிச்சயம் இல்லாத அந்தந்த ஏரியாவுக்கு, இப்போ நாகர்கோவில்னால் சில உணவுகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், தஞ்சாவூர்னால் சில உணவுகள் இருக்கும், இப்போ கர்நாடகாவில் சில உணவுகள் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, எல்லாருக்கும் பரிச்சயமான நம்ம ஜாங்கிரிய போன வாரம் வந்து செய்யணும் இந்த குரூப்பில் செலக்ட் ஆனவங்க அப்படின்னு எடுத்துட்டு வர்றாரு நம்ம விஜய் சேதுபதி தான் ஒரு இதில் வச்சு எடுத்துட்டு வர்றாரு. ஜிலேபின்ட்டு வர்றாரு. என்னடா இது ஜிலேபியா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஜாங்கிரின்னு மற்றவங்கலாம் சொல்கிறாங்க, அதை விஜய் சேதுபதி ஜிலேபின்னு அதை உச்சரிக்கிறாரு. நமக்கு வந்து ஜிலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலாக ஜிலேபிங்கிறது என்னென்னா உடைச்சா உள்ளேருந்து ஜீரா ஊற்றணும், ரொம்ப மெல்லிஸாக அது வந்து ஒரு நம்ம சேட்டு வீட்டு கல்யாணம்
இடத்துலலாம் வச்சுருப்பாங்க ஐஸ்கிரீமோடு கலந்து சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஜாங்கிரிங்கிறது நம்ம வீட்டு கல்யாணம் மருவங்க போகிறதுக்குலாம் ஸ்வீட்டாக கொடுத்து விடுவாங்க, லட்டு அதிரசம் இதோட செத்து கொடுக்குறது. ஸோ ஆனால் அங்கே தட்டில் இருந்தது ஜாங்கிரி, இவர் ஜிலேபின்னு அதை சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த செஃப்லாம் வந்து அந்த அதில் ஒரு மூணு மாஸ்டர் செஃப் இல்லையா, ஒரு மூணு செஃப் இருக்காங்க பிரபலமான சமையல்காரர்கள், ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறவங்க, அவங்க மூணு பேரும் கூட அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் குறைகளை, அதாவது மற்றவர்களோட சமையலில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதியே ஜாங்கிரியை வந்து ஜிலேபின்னு சொன்னது நம்மளால் பெரும் குத்தமாக தான் நமக்கு தெரிஞ்சுது. அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ சரி தெரியாமல் செஞ்சாரோ அது அவரது தவறு இல்லை. அங்கே இருக்கிற செப்பு அது, சார் என்ன சார் விளையாட்டு பண்ணுறீங்களா, இது வந்து ஜிலேபி இல்லை ஜாங்கிரி சார் அப்படின்னு சொல்லிட்டா தான் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தியிருக்கலாம். இது ஏன் விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படி குறையும் குத்துமாக இருக்கிற இவங்க எப்படி ஒரு நல்ல சமையல் கலைஞரை தேர்ந்தெடுத்து மாஸ்டர் செஃப்பாக அவங்களுக்கு இந்த ப்ரானா ஏதோ நம்ம மாட்டி விடுறாங்களே, ஒயிட் ப்ரான் பிளாக் இதுன்னு சொல்லி அதெல்லாம் எப்படி மாட்டி விட போகிறாங்க வருங்காலங்களில் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இது விஜய் சேதுபதியோட குத்தனில் அந்த செப்புகளாவது இதை திருத்தியிருக்கணும், இல்லை இந்த நிகழ்ச்சியை டைரக்ட் பண்ணுற இயக்குனராவது இதை வந்து சொல்லியிருக்கணும், அடுத்த தடவைகளையாவது இதை வந்து அவர் குறைச்சிக்கணும். நமக்கு இந்த வாரம் வந்து கோழி சோடா கோழி சோடான்னு எடுத்துகிட்டு வர்றாரு, உடனே விஜய் சேதுபதி கோழி சோடான்னு சொல்கிறாரு, உண்மையாக அது கோழி சோடா தானே இல்லை நம்ம செவனப்பு கோக் பாட்டில்கள் மாதிரி கோழி இல்லாத சோடாவா, நம்ம வடிவேல் காமெடியில் வரும் பாருங்க, கோழி உள்ள சோடாலாம் ஆண் சோடா, கோழி குண்டு இல்லாத சோடாலாம் பெண் சோடான்ற மாதிரி பெண் சோடாவை தான் இவர் கோழி சோடாங்கிறாரோ அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்க ஒரு வேலையாகி போச்சு. ஸோ இது ஒரு இது, இதை வந்து சூரிய தொலைக்காட்சியில் அம்மாவும் பெரிய சூரிய தொலைக்காட்சியில் இம்மாவும் சிறிய ஒரு தவறு எதுக்கு அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. அதுவும் வந்து தவறுகளை திருத்தி ஒரு சிறந்த சமையல் கலைஞனை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிகழ்ச்சியில் சரி இதுதான் எப்படின்னு பார்த்தா அதில் விஜய் சேதுபதி இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு செப் இருக்கிறார். அந்த மூணு செப்பில் ஒரு லேடி ரெண்டு ஆண் செப்புகள் இருக்காங்க அந்த நிகழ்ச்சியோட நடுவர்களாக. அதில் அந்த விஜய் சேதுபதியோட ஓல்டு கெட்டப்பில் இருக்கிற அந்த செப் அவர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாடி மீச ஒரு கொண்டெல்லாம் போட்டுட்டு விஜய் சேதுபதி படத்துக்கு போட்டால் வித்தியாசமாக கெட்டப் போடுவார்ல அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு டிஷ்ஷை வந்து அடுத்து இந்த டிஷ்ஷை தான் நீங்கள் செய்யணும், என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் இது, இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு தட்டில் கொண்டு வர்றாரு. அது எதாவது விசித்திரமாக அந்த கடலில் கிடக்கிற சிப்பி முத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு பண்ண மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு நம்ம கூந்து பார்த்தோம்னா குழுக்கட்டையும் அது பார்த்தீங்கன்னா சங்குப்பு கலரில் அதுக்கு ஒரு பெயிண்ட்லாம் கொடுத்து அது கொழுக்கட்டை அதுக்குள்ளார வாழைக்காய் பொடி மாசம் உள்ளே வச்சு அதை தயார் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னோடனே நான் பாதி பேருக்கு அங்கே நிகழ்ச்சியில் அந்த கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் பாதி பேருக்கு முகம் வெளியேறி போயிடுச்சு. அப்புறம் அதை ஒரு 2-3 பேர் செய்கிறேன்னு சொல்லி அதை தோத்தவங்கள அதில் ஒருத்தர் 2 பேரை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி. ஏன்பா ஏற்கனவே அவங்க ஜாங்கிரி செய்ய முடியாமல் தான் தோற்று போயிருக்கிறாங்க, அவங்கள திருப்பி செலக்ட் பண்ணுறதுக்கு இப்படி கொழுக்கட்டைங்கிற பேரில் ஒரு கொடுமையான ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்து அவர் காட்டினார் பாருங்க. அது இன்டர்நேஷனல் டிஷ்னு வேற அவர் சொன்னார், நான் எத்தனையோ ஸ்டார் ஹோட்டலில் எத்தனையோ ப்ரெஸ் மீட்டுகளில் கலந்துகிட்டு இருக்கிறேன், நான் இப்படி ஒரு கொழுக்கட்டையை பார்த்ததே இல்லை. வாழைப்பூவில் கை மாதிரியே அப்படி பண்ணி அதை பஜ்ஜி மாவை போட்டு ஏதோ பண்ண மாதிரிலாம் கீழே வச்சு அது மேலே கொழுக்கட்டை கார கொழுக்கட்டைன்னு கூட அதை சொல்லலை. நமக்கு கொழுக்கட்டைனாலே இனிப்புன்னு தான் தோணும், கார கொழுக்கட்டைன்னு சொல்லலை அந்த நிகழ்ச்சியில். அது பார்த்தீங்கன்னா அது எனக்கு கொழுக்கட்டையாகவே தெரியல, ஏதோ மைதாவில் உருண்டை பிடிச்சி வச்ச மாதிரி. அதை மூணு செப்பும் டேஸ்ட் பண்ணி அதில் 2 பேரை செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. அதில் தான் இந்த கண்ணூர் ஒருத்தர் துணைத்தலைவராக வந்திருந்தார் விருதுநகர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து. அவர் வந்து அவரே பாவம் எப்படியாவது ஜெயிச்சுன்னு இருந்தார், அவரை தோக்கடிச்சு அனுப்புனாங்க. எனக்கு அந்த கொழுக்கட்டையை சேர்ந்த செப்பே தோற்று போன மாதிரி தான் இருந்தது, ஏன்னா அந்த டிஷ் அப்படி தான் இருந்தது. நீங்கள் என்ன திருப்பி ஏதாவது இப்போ தான் நம்ம மொபைலெலாம் இருக்குது இந்த மாஸ்டர் செப்பை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதோட வீரியமும் விஷயமும் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச நம்மூர் டிஷ்ஷுகளை இது ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி அப்படின்னாலும் நம்ம ஊர் டிஷ்ஷுகளை நம்ம ஊரில் எப்படி செய்வோமோ அப்படி இந்த நிகழ்ச்சியில் வழங்கினீங்கன்னா நாங்களும் சுட்டு சாப்பிடுவோங்க. அதுக்கு தான் சொல்ல வர நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.